அண்மை செய்திகளை பார்க்கலாம். சேலம் அருகே எரிவாயு சிலிண்டர் வெடித்த விபத்தில் உயிரிழந்த 5 பேர் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 5 லட்சம் நிவாரண உதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 நிவாரண உதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்டுப்பெறலாம். வணக்கம் தீபா, விவரங்களை பதிவு செய்யலாம். சேலம் மாவட்டம் தாககாம்பட்டி எரிவாயு சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் இரங்கல் மட்டும் தெரிவிக்காமல் தற்போது பார்த்திருக்கிறார் என்றால், அவர் ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் தலா 5 லட்சம் ரூபாயும் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 50 ரூபாய் என முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என தற்போது முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சேலம் மாவட்டம் சேலம் தெற்கு வட்டம் தாதகாம்பட்டி கிராமம் பண்டுரங்கன் வீட்டை தெரு சேர்ந்த கோபி என்பவரது வீட்டில் பார்த்தீர்கள் என்றால், எரிவாயு சிலிண்டர் வெடித்த விபத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த பத்மநாபன், தேவி, கார்த்திக் ராம், இல்லையம்மாள் மற்றும் ராஜலட்சுமி ஆகிய 5 நபர்கள் பார்த்தீர்கள் என்றால் உயிரிழந்த செய்தி கேட்டு வருத்தம் தெரிவித்த இரங்கல் தெரிவித்ததாகவும், அது மட்டுமல்ல உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாயும் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வரும் அவர்களுக்கு 50,000 ரூபாயும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என தற்போது முதலமைச்சர் அந்த உத்தரவு வெளியிட்டிருக்கிறார். சிலிண்டர் விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவலை தந்தமைக்கு நன்றி தீபா.